வெல்கம் டு விதுரன் டிவி. இது டபிள்யூ செய்திகள். உள்ளது உள்ளபடி நியூஸ் அண்ட் ரியல் வியூஸ். சென்னையில் உள்ள ரோஹிணி தியேட்டர் அதிபரும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் செயலாளருமான ஆர். பன்னீர்செல்வம் சென்னையில் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் திரையரங்குகளை மூடியும் படப்பிடிப்புகளை நிறுத்தியும் 140 நாட்கள் ஆகிவிட்டன. திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் சிரமமான நிலையில் உள்ளனர். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை இருக்கிறது. இதன் மூலம் ரூபாய் 1500 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திரையரங்கத்துக்கும் ரூபாய் 25 லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பட தயாரிப்புகள் இல்லாமல் சினிமா சார்பான இழப்பு ரூபாய் 3000 கோடி இருக்கும் என்று கூறுகிறார்கள். திரையரங்குகளை திறக்க எப்போது அனுமதி வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது விமானங்கள் எல்லாம் இயங்க ஆரம்பித்துவிட்டன. விமானத்தில் நெருக்கமாக அமர்ந்துதான் பயணம் செய்கிறார்கள். விமானத்தில் வராத கொரோனா திரையரங்குகளில் மட்டும் எப்படி வரும்? திரையரங்கத்தில் ஏதாவது மாற்றம் செய்ய சொன்னால் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். விரைவில் திரையரங்குகள் திறப்பதற்கு தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு பன்னீர்செல்வம் கூறினார். மழை காரணமாக பொருட்கள் செழித்து வளர்ந்திருப்பதால் தமிழகத்தில் பால் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. ஆனால் பொது முடக்கம் காரணமாக பால் தேவை குறைந்திருப்பதால் உரிய விலை கிடைக்காமல் பால் உற்பத்தியாளர்கள் அவதிப்படுகிறார்கள். தமிழகமானது நாளொன்றுக்கு சுமார் 206 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யும் முன்னோடி மாநிலம். இந்த ஆண்டு கோடைக்காலம் முடியும் முன்பாகவே அடிக்கடி மழை பெய்ததால் மாடுகளுக்கு பசும் தீவனம் தாராளமாக கிடைக்க தொடங்கியது. இதன் காரணமாக பால் உற்பத்தி மிகவும் அதிகரித்துள்ளது. கூட்டுறவு மற்றும் தனியார் பால் பண்ணையில் பால் கொள்முதலை அதிகரிக்கவில்லை. இதனால் கூடுதல் பாலை விற்பனை செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள் பால் உற்பத்தியாளர்கள். சமூக வலைதளங்களில் விபரீதம் தெரியாமல் பழகி சிக்கி சீரழியும் சிறுமிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த கொடுமையாளர்கள் 3 பேர் பாஸ்கோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கம்பன் நகரைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு முகநூல் மூலம் இலியாஸ் என்பவரின் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வந்தவாசி புழவழிச்சாலையில் உள்ள சவுக்கு தோப்புக்கு சிறுமியை அந்த இளைஞன் வரவழைத்துள்ளான். அப்போது இலியாசுடன் மேலும் 2 நண்பர்களான பிரகத் மற்றும் சூர்யா ஆகியோரும் அங்கு வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் இந்திரா நகர் மற்றும் கீழ்ச்சாத்தமங்கலத்தை சேர்ந்தவர்கள். பின்னர் மூவரும் இணைந்து சிறுமியை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து மூவரும் தப்பிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து அலங்கோலத்துடன் அழுது கொண்டே அங்கிருந்து வீடு திரும்பிய சிறுமியை அவரது பெற்றோர் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பின்னர் பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு தோப்புக்கு சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட 3 பேரையும் போலீசார் பாஸ்கோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் முகநூலில் ஏற்பட்ட பழக்கம் விபரீதத்தில் முடிந்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களிடையே கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதிநவீன மின்னணு எல்இடி வீடியோ விழிப்புணர்வு வாகனங்களை ஆணையர் பிரகாஷ் நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறும்போது, சென்னையில் நாள்தோறும் சராசரியாக 12,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநகராட்சியின் சார்பில் சுமார் 23,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு 14 லட்சம் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். நாள்தோறும் வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு செய்யும் போது மூச்சுத்திணறல் உள்ள நபர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்வதற்கு முன்னரே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தற்பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மண்டலத்திற்கு 1 வாகனம் என 15 அதிநவீன மின்னணு வீடியோ வாகனங்கள் மூலமாக கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இன்று 3 வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்கள் மூலம் தமிழ்நாடு அரசு மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தயாரிக்கப்பட்ட விழிப்புணர்வு குறும்படங்கள் ஒளிபரப்பப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். நாம் இன்று பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு மொபைல் சாதனங்களுக்கான அப்ளிகேஷன்களை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து இலவசமாகவே பெற்றுக்கொள்கின்றோம்.
ஆனாலும் கட்டணம் செலுத்தி பெறக்கூடிய அப்ளிகேஷன்களும் கொட்டி கிடக்கின்றன. இவ்வாறான அப்ளிகேஷன்களை பணம் செலுத்தி வாங்கிய பின்னர் அதற்காக செலுத்தப்படும் பணத்தினை ஏதாவது ஒரு காரணம் கருதி ரீஃபண்ட் பெற முடியும். அதாவது எதிர்பார்த்ததற்கு மாறாக வேறொரு அப்ளிகேஷனை பணம் செலுத்தி வாங்கியிருத்தல், அப்படி வாங்கிய அப்ளிகேஷன்கள் முறையாக செயற்படாத சந்தர்ப்பங்கள் மற்றும் குறிப்பிட்ட அப்ளிகேஷன் தேவைப்படாமை போன்ற சந்தர்ப்பங்களில் பணத்தினை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். பணம் செலுத்திய 48 மணி நேரத்திற்குள் பணத்தினை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். எவ்வாறெனினும் இதற்கான தீர்மானத்தினை 15 நிமிடத்திற்குள் எடுப்பது மிகவும் நல்லது. இவ்வாறு விண்ணப்பித்தாலும் பணம் திரும்ப வழங்கப்படுவதற்கு சில சமயங்களில் 4 வேலை நாட்கள் ஆகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. COVID-19 தொற்று பாதிப்பால் உலக அளவில் பொருளாதாரம் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும், அதனால் இந்த வருடம் 25 கோடி மக்கள் வரை வேலை இழப்பார்கள் என்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பிராட்ஸ்மித் கூறியுள்ளார். COVID-19 தொற்று காரணமாக உலக மக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளனர். பல நாடுகளில் கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக ஊரடங்கு நிலவி வருகிறது. வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் துறைகளில் கூட வேலை இழப்பு, பணி நீக்கம், சம்பள பிடிப்பு ஆகியவை வழக்கமாகி வருகின்றன. இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகும் என்று மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். வேலைகள் கிடைக்க அல்லது இருக்கும் வேலையில் நிலைத்திருக்க கூட மக்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும், அடுத்த 5 வருடங்களில் 14.9 கோடி பேருக்கு தொழில்நுட்பம் தொடர்பான வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் பிராட்ஸ்மித் கூறியுள்ளார். 100 பரிசு போட்டியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. நூல்களை வகைவாரியாக நூலாசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம். இது குறித்து தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழக அரசு ஆணைப்படி சிறந்த தமிழ் நூல்களுக்கான பரிசு போட்டிக்கு 2019 வெளியிடப்பட்ட நூல்கள் 33 வகைப்பாடுகளின் கீழ் வரவேற்கப்படுகின்றன. போட்டியில் ஒவ்வொரு வகைப்பாட்டிலும் ஒரு நூல் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு நூலாசிரியருக்கு ₹30,000 அந்நூலை பதிப்பித்த பதிப்பகதாரருக்கு ₹10,000 பரிசுகள் வழங்கப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தின் ரயில்வே கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டுக்கு 10 அகலப்பாதை டீசல் என்ஜின்களை இந்தியா நேற்று வழங்கியது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டீசல் என்ஜின்களை மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இந்த என்ஜின்களை வங்காளதேசத்திடம் நேரில் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மேற்கு வங்காள மாநிலம் நடியா மாவட்டம் கெடி ரயில் நிலையத்தில் நடந்தது. ரேஷன் கடைகளில் அக்டோபர் 1 முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே தேசம் ஒரே அட்டை என்ற திட்டம் செயல்படுத்துவதற்கு 1 முன்பாக பயோமெட்ரிக் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இசையமைப்பாளர் ஏ.ஆர் ரஹ்மான் ஒரு பேட்டியில் தனக்கு பாலிவுட் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருப்பதில் ஒரு கும்பலே செயல்பட்டதாக தெரிவித்திருந்தார். இதனை சுட்டிக்காட்டி நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அதில், வட இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே பாகுபாடு என்பது புராண காலத்திலிருந்தே நடந்து வருகிறது. வட இந்தியர்கள் தமிழர்களை புறக்கணிப்பதும் தமிழர்களின் வரலாற்றை புறந்தள்ளுவதும் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. 1801 முன் ஆங்கிலேயரையே எதிர்த்து போரிட்ட முதல் வீராங்கனை தமிழகத்தைச் சேர்ந்த வேலு நாச்சியார் தான். இதனை ஆங்கிலேயர்கள் எழுதின வரலாற்று புத்தகத்திலே தெரிவித்துள்ளனர். ஆனால் அதனை மறைத்து வட இந்தியர்கள் ஜான்சிரானியை முன்னிலைப்படுத்துகின்றனர். இந்த பாகுபாடுதான் ஆஸ்கர் விருது பெற்ற ஏ.ஆர். ரஹ்மான் வரை தொடர்கிறது என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹196 உயர்ந்துள்ளது. சென்னையில் தங்கம் கிராமுக்கு ₹24 உயர்ந்து ₹5037 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை ஆபரண தங்கம் 1 ₹40,296 விற்பனை செய்யப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் என ஐபிஎல் நிர்வாகக் குழு தலைவர் விஜேஷ் பட்டேல் தகவல் தெரிவித்துள்ளார். போட்டி அட்டவணை குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும். துபாய், அபுதாபி, ஷார்ஜா நகரங்களில் போட்டிகளை நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் கூறினார். வழக்கமாக மார்ச் மாதம் நடைபெறும் ஐபிஎல் தொடர் கொரோனா தாக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தடை செய்யப்பட்ட பாரிஸ் அமெரிக்க சென்று மீன்பிடித்த விவகாரத்தில் நடிகர்கள் விமல் சூரி மீது கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கடந்த 17 கொடைக்கானலில் உள்ள பாரிஸ் அமெரிக்க அனுமதியின்றி நுழைந்து மீன்பிடித்த விவகாரத்தில்
நடிகர்கள் விமல் சூரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டு இவர்கள் இ பாஸ் இல்லாமல் வந்தார்களா எனவும் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தடை செய்யப்பட்ட பாரிஸ் அமெரிக்கு சென்று மீன்பிடித்த விவகாரத்தில் ஊரடங்கை மீறியது, இ பாஸ் இல்லாமல் வந்தது, நோய் தொற்று பரப்பும் வகையில் செயல்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நடிகர்கள் விமல் சூரி மீது கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கோட்டாட்சியர் பரிந்துரையின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் விதுரன் உள்ளது உள்ளபடி செய்திகள் விரைவில். நன்றி, வணக்கம்.